வணக்கம். யார் கூறியது மணக்கொடை காலம் காலமாக இருந்து வருகிறது என்று? ஆண் பிள்ளை பெற்ற ஒவ்வொருவரும் இன்று கூறும் வாக்கு காலம் காலமாக கடைபிடித்த பண்பாடுதானே வரதட்சணை? அதைதான் கேட்கின்றோம். அப்படி நீங்கள் கூறுவீர்களானால் உங்கள் கருத்து மூடத்தனமானது. நம் முன்னோர்களுக்கு பெண் வீட்டாரிடம் பணம் பிடுங்கும் நோக்கம் இல்லை என்பதை கூறுவதே இன்று நாம் பார்க்க போகும் சங்க இலக்கிய பாடல். வாருங்கள், அதை காண்போம் கதை வடிவாக. பச்சை பச்சையின் வயல்கள் சூழ்ந்த ஒரு அழகான ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு செல்வந்த விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு திரிந்து கடற்கரையை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசை. அதனால கடற்கரையை பாக்குறதுக்காக போறான். அங்க போய் கடற்கரையை பாக்குறான். ரொம்ப அற்புதமா இருக்கு. பறந்து விரிஞ்சு போய் நிற்கு. அந்த அலைகளோட சத்தம் அவனுக்கு மனசு அப்படியே மயக்குது. அந்த சத்தத்தை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இசை மாதிரி இருக்கு அந்த சத்தம். அதை ரசிச்சுட்டே இருக்கிற நேரம் பக்கத்துல ஒரு பொண்ணு நண்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. நண்டு அங்கங்கயும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நண்டு பின்னாடியே ஓடி ஓடி விளையாண்டுகிட்டே இருக்கா. அத பார்த்தோன்னே இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணு பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை அந்த பையனுக்கு வருது. அந்த பொண்ணு கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அந்த ஊருக்குள்ள போய் விசாரிக்கும் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்க எங்க தலைவன், அதாவது மீனவர்களின் தலைவரோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எப்படியும் அவர் நமக்கு இந்த பொண்ண திருமணம் பண்ணி தரமாட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா இவன் மருத நிலத்தை சேர்ந்தவன், அதாவது ஒரு செல்வந்த விவசாயியோட பையன். இந்த பொண்ணு மீனவர் குல தலைவனோட பொண்ணு. உப்பு விளைவிக்க தெரிஞ்சவங்க, மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க, மீன் வளத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பொண்ண கொடுப்பாங்க. நமக்கு கொடுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணன்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, நம்ம மருத நிலத்தை விட்டு நெய்த நிலத்துக்கு வந்துட வேண்டிதான். வந்து அவங்க அப்பாட்ட கூடையே தங்கி அவர்கிட்ட பணிவா நடந்துகிட்டு எல்லா வேலையும் கத்துக்கணும். எல்லா வேலையும் கத்துக்கிட்டு அவர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு திருமணம் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லனா எவ்வளவு பொன் பொருள் அள்ளி கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா அந்த பெண்ணை நமக்கு திருமணம் பண்ணி தரப்போறது இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறோம். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, அந்த காலத்துல பெண் வீட்டு இருந்து வரதட்சணை வாங்கணுங்கிற பழக்கமே கிடையாது. ஆண்கள் தான் பொன் பொருளை கொடுத்து பெண்களை திருமணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள் தன் தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. ஆண்கள் தகுதியானவர்களா இருந்தா மட்டும்தான் அந்த பெண்ண அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மாதிரி பெண் வீட்டுக்காரங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற பண்பாடு முன்னாடி கிடையாது. பையன் வீட்டுல என்னென்ன தகுதி இருக்குங்கறத பார்த்து பெண் வீட்டார்தான் பையனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த செய்தியைதான் அம்முவனாருங்கிறவரு தன்னுடைய பாடல்ல குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த பாடல் அகநானூற்றுல 280வது பாடலா இடம்பெற்று இருக்கு. இப்ப அந்த பாடலை பாக்கலாமா? பொன்னடர் நன்ன ஒளியினர் செருத்தி பன்மலர் விழுந்த நலம்பெயர் கோதையர் திணிமணல் அடைக்கரை அளவன் நாட்டி அசையினல் இருந்த ஆய்தொடை குருமகள் நலம் சால் விழுப்பொருள் களம் நிறை கொடுப்பினும். எப்படி களம் நிறை கொடுப்பினும் பெறல் அருங்குறையன் ஆயின் அறம் தெரிந்து நாம் உரைத்தே மறு பெயர்ந்து அவனோடு பெருநீர் குட்டம் புனையோடு புக்கும் படுத்தனம் பணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் தருகுவன் கொள்ளோ தானே விரித்திரை கண்திரல் முத்தம் கொண்டு ஞாங்க தேனீமீர் அகன்கரை படுக்கும் பானலம் பெருந்துரை பரதவன் எமக்கே. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்களே! விழுப்பொருள் களம் நிறை கொடுப்பினும், களம் நிறைய பொருளை அள்ளி கொடுத்தா கூட பெறல் அறங்குறையேன், அந்த பெண்ணை என்னால பெற முடியாது. அப்ப நான் அதுக்கு என்னதான் செய்யணும்? அறம் தெரிந்து நாம் உரைத்தே மறுவு பெயர்ந்து என்னுடைய இடத்துல இருந்து பெயர்ந்து அவருடைய இடத்துக்கு போய் அவனோடு, அவன்னா யாரு, தந்தையோடு இருநீர் சேர்வின் உப்புடன் உழுதும் பெருநீர் குட்டம் புனையோடு புக்கும் படுத்தனம் பணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் அவர் கூட சேர்ந்து உப்பு விளைவிச்சு அவர் சேர்ற எல்லா வேலைகளையுமே நானும் கத்துக்கிட்டு அவர் கூடவே படுத்து உறங்கி அவருக்கு பணிவா நான் நடந்துகிட்டேன்னா கண்டிப்பா அவரோட பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு தருவாங்க. யாரு? காணலம் பெருந்துரை பரதவன் எமக்கே. அந்த பரத குல தலைவன், அதாவது மீனவர்களின் தலைவன், அவர் பெண்ணை கண்டிப்பா எனக்கு திருமணம் பண்ணி தருவாங்க அப்படின்னு மனசுல நினைக்கிறான். இதுதாங்க நம்மளுடைய பண்பாடு. நம் முன்னோர்கள் கடைபிடித்த பண்பாடுங்கிறது வேற.
நாம இன்னைக்கு நம் முன்னோர்கள் கடைபிடித்தது சொல்லி எத்தனையோ மூட நம்பிக்கைகளை நம்ம கைக்குள்ள வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு செயலையும் ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தது, ஆயிரம் அறிவுமுறைகள் இருந்தது, ஆயிரம் அறிவியல் இருந்தது. அது அத்தனையும் விட்டுட்டு மூட நம்பிக்கையை மட்டும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். பெண்களோட சொத்துரிமைங்கிறது வேற, வரதட்சணைங்கிறது வேற, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொத்துரிமைங்கிறது ஒரு தந்தை தான் சேர்த்து வச்ச சொத்துக்களை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கிறது. வரதட்சணைங்கிறது இது கொடுத்தாதான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் சொல்லி கட்டாயப்படுத்துவது. கட்டாயம் எப்படி உரிமை ஆகும்? சில ஆண்கள் இருக்காங்க, வாய் நிறையா பெண்களோட உரிமைய பத்தியும் பெண்களுடைய பெருமைய பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தன்னுடைய திருமணம்னு வரும்போது மட்டும் எனக்கு வரதட்சணை கேக்குறது பிடிக்கவே பிடிக்காது, ஆனா என்னுடைய அம்மாவோட பேச்ச என்னால மீற முடியல, அதனால அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேசுற எந்த ஆண்களுக்குமே பெண்ணுரிமைய பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, என்ன பெத்துட்டாங்க வளர்த்துட்டாங்க, எனக்கு தர வேண்டியதை நீங்க தந்துதான் ஆகணும் அப்படின்னு அப்பாவோட தகுதியை மீறி இதை நீங்க எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துற பெண்கள் கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கும் உரிமையை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. நீங்க கேக்கலாம், அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு? எனக்கும் அந்த தகுதி இருக்கு, என் கணவருக்கும் அந்த தகுதி இருக்கு. உங்களுக்கும் அந்த தகுதி இருந்துச்சுன்னா, இல்லனா பிற்காலத்துல அந்த தகுதியை நீங்க வளர்த்துப்பீங்கன்னு தோணுச்சுன்னா, கீழே உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.